ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் ஷங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, டுடே நைட் அப்டேட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டுடே நைட் அப்டேட்டில் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மிஸ்ட்ரி ஷாப் இவனை தான் விட்டுருக்காங்க. அது ஒர்த்தா ஒர்த்தலையா, அதில் என்னென்ன இதெல்லாம் விட்டுருக்காங்க, நம்ம கிளைட் பாஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலில் இங்கே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்சம் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஓடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டுடே நைட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டாக விட்டுருக்காங்க. மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டில் வேறு ரெண்டு பண்டல்ஸ் விட்டுருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்துட்டு பாருங்கள் மெமரி ஆல்பம் ஈவெண்ட் வந்து நான் ஃபுல்லாகவே கிளைம் பண்ணி எடுத்துட்டேன். கடைசி அந்த பாம்கான் ஸ்கின்னும் எடுத்துட்டேன், அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். மெமரி ஆல்பம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தேன், இன்றைக்கி ஈவினிங்கே வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இதுலேயும் ஒரு வாரம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு வாரம் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக அந்த ஈவெண்ட் பார்ட்டிகுலராக போங்க. ஒவ்வொரு கேரக்டராக நின்றுட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டர் கூட ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கோங்க. செல்ஃபி எடுத்துட்டு வெளியில் வந்துருங்க, டக்கு டக்குன்னு வெளியே வந்துருங்க, அதுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்காதிங்க. இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் கூட நின்றுன்னு ஒவ்வொரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. என்ன கேரக்டர் அது கேட்குதோ அதில் எடுத்துகிட்டு உடனே வெளியே வாங்க, உடனே கிளைம் பண்ணுங்கள், மறுபடியும் உள்ளே போங்க, மறுபடியும் போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு உடனே வெளியே வந்துருங்க. அப்படி டக்கு டக்குன்னு போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில், அதாவது ஒரு மணி நேரத்தில், மினிமம் ஒரு மணி நேரத்தில் எல்லா கேரக்டருமே வந்துடும். ஒரே டைமில் நம்ம எல்லா கேரக்டர் கூட எடுக்க முடியாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற எல்லா பாம் ஸ்கின் காமிச்சிட்டு அந்த பாம் எக்யூப் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்போ அந்த பாம் ஸ்கின் நல்லாயிருக்கு. இந்த நான் வந்து பாம் ஸ்கின் எடுத்துட்டேன், அடுத்ததாக வந்துட்டு நீங்களே எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஈவெண்ட்டை சொன்னேன். நெக்ஸ்ட் க்யூ ஷாப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி க்யூஸில் இன்றைக்கி ஆல் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டா இன்றைக்கி இது சரியாக போச்சு, அதுக்கு மேலே நாளைக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்துடுது. இதை இது வந்து க்யூஸ் இது இந்த அமௌண்ட்டை இது இது எதுக்காக அப்படின்னாக்கா, டெய்லியும் இது கிளைம் பண்ணோம்னா கடைசியாக வந்துட்டு அந்த பின்னு நம்ம ஆனிவர்சரி 4th அந்த பின் எடுத்துக்கலாம் நம்ம, அதுக்கான அந்த ஈவெண்ட்டு தான் அது. அதுக்கான இவெண்ட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி அடுத்ததான் நம்ம எதிர்பார்க்குறது த டியோ அப்படின்னு சொல்லிட்டு, டியோ பார்ட்டின்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரி ஷாப் இவெண்ட்டு வேறு லெவலில் விட்ருக்காங்க. ட்ரிப்பிள் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டில் ஆல்ரெடி நமக்கு விட்டுருந்த பண்டில் தான் நினைக்கிறேன், பட் இந்த பண்டில் சூப்பரான பண்டில்ஸ் தான். மேல் பண்டில் அந்த ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே இருக்குது, நல்ல பண்டில்ஸ். இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு விழுது அப்படின்னு காட்டுறேன். நம்ம சர்வர்கிட்ட ஃபாரின் சர்வரில் 83%, 83%ன்றது ஒரு கம்மியான பர்சன்டேஜ் கிடையாது, நல்ல பர்சன்டேஜ் தான். இதுக்கு அந்த கேரக்டர் பண்டில் பாருங்கள், 254 டைமண்டு. பட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தோம்னா வவுச்சர்ஸ் இருக்குது, சோட்டா கேரக்டர் இருக்குது, நேம் சேஞ்ச் கார்டு இருக்குது. ஐயோ, இது எங்கே என்ன எலைட் பாஸ் இல்லையே, நம்மளோட சர்வரில் எலைட் பாஸ் விடுவாங்கன்னு பார்த்தோம், எலைட் பாஸ் விடலை. ஓகே, இந்த லேடி கேரக்டர் மாற்றி பார்த்தோம்னா வந்து ஷிஃப்ட் பண்ணோம்னா அதிலே இது எலைட் பாஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கண் ஸ்கின் இருக்குது, பேராஷூட் இருக்குது, இது எல்லாத்துக்கும் 83%. பட் எலைட் பாஸ் இதில் இல்லை, திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆஹா, அதுக்கு பார்த்தோம்னா எலைட் பாஸ் அடுத்துலேயாச்சும் வருதுன்னு பார்த்தா 10 டைமண்ட் எடுத்ததுமே கேட்குது. ஃப்ரீ இது கொடுப்பாங்க எப்போவுமே, இந்த தடவை 10 டைமண்ட் கொடுத்தா தான் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி, ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம விட போகிறதில்ல, எலைட் பாஸ் நம்ம சர்வருக்கு வருதா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சர்வருக்கு வருதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு வேறு ஒரு ஈவெண்ட் எடுத்துட்டு நான் அதிலேருந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு சேம் இதே தான், வேறு ஒரு ஐடியிலேருந்து நான் எடுத்து போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஐடி தான், சேம் இதே ஈவெண்ட் தான், 90% வந்துருக்கு அதில். அதில் பார்த்தோம்னா மேல் பண்டில் என்னென்ன அப்படின்ற இப்போ பாருங்க, மேல் பண்டில் நல்லாவே இருக்குது, நீட்டான பண்டில் தான். இதுதான் அந்த மேல் பண்டில், உங்களுக்கு நான் காட்டிட்டுருக்கிற மேல் பண்டில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த பண்டில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, ஃபீமேல் பண்டில் இது, ஃபீமேல் பண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபீமேல் பண்டில் சேஞ்ச் பண்ணால் இதுலையாச்சும் எலைட் பாஸ் இருக்கா, எலைட் பாஸ் நமக்கு விட்டுருக்காங்களா அப்படின்றத தான் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். எலைட் பாஸ் ஃபீமேல் பண்டில்லையுமே எலைட் பாஸ் கிடையாது. ஆக மொத்தம் ஃபீமேல் பண்டல்லையும் சரி மேல் பண்டல்லையும் சரி எலைட் பாஸ் விடலை. நம்மளோட சர்வருக்கு வரும்போது எலைட் பாஸோடு வந்ததுன்னா லக்குன்னு தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 99% எலைட் பாஸ் விண்டோட விடுறதில் கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கன்ஃபார்மாக விடுவாங்களா அப்படின்னு தெரில. சப்போஸ் விட்டால் நமக்கு நல்லது. எத்தனை பேர் எலைட் பாஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் எல்டி ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்கள் ஒருத்தர் ஆகலையே, அப்படியே உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு எல்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்களும் ஒருத்தர் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிவ்அவே வச்சுருக்கோம், அந்த கிவ்அவேல நீங்கள் தவறாமல் கலந்துக்கோங்க. 100 டைமண்ட் டாப் அப், 6:30 அதுக்கான போஸ்டர்ஸ் நாளைக்கு போட்டுருவேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எலைட் பாஸ் ஈவெண்ட்டில் இன்றைக்கு நமக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் வரல அப்படின்ற மாதிரி விட்டுருக்கு, ஒரு வருத்தமான விஷயம். வந்தால் நல்லாயிருக்கும், கரிநாள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம சர்வருக்கான இதுதான் எலைட் பாஸ் இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்டேட். எலைட் பாஸ் வந்ததுன்னா அதுக்கு மேலே லக்கு அப்படின்னு தான் சொல்லணும், நம்ம சர்வரோட லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.